ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அந்திஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா, நம்ம சிஎஸ்ல பர்கேட்டி விட்டுருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் செம்மையாக இருக்கு பார்த்துட்டு. ஸோ வந்து அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கலாம். ரெண்டு மூணு டிப்ஸ் நான் எடுத்தேன், ஒரு நாலு டிப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயே நம்ம எங்கே ஹைட் அண்ட் பிளேஸ், சீக்ரெட் பிளேஸ் நிறைய எடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் லைனாக. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம். கஸ்டமுக்கு வேறு லெவல் மேப், உண்மையாக சொல்ல போனால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. ஸோ கஸ்டமுக்கு பர்ஃபெக்டான மேப் அப்படின்னே சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணேன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபஸ்ட்டு கேம் ப்ளே இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சில இடம் தான் ஒரு சில இடம் தான் ஒரு மாதிரி வீடு வீடாக இருக்கே தவிர, நிறைய இது ஸ்பேஸ் இருக்கிற இடமா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இதில் ஹைடன் ட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம், சீக்ரெட் பிளேஸஸும் பார்க்க போகிறோம். தென் பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் நான் இப்போ சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் எடுத்துருக்கேன். ஆனால் இது டெப்த்தாக போனீங்கன்னு வைங்களேன், நான் நிறைய டிப்ஸ் வந்து எடுப்பேன், இனிமேட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் நிறைய டிப்ஸ் லைனாக வந்து. ஸோ இதில் நிறைய ஹைட்டான பிளேசஸ்லாம் இருக்குது, அதில் எப்படி ஏறலாம் அதை பற்றி. ஸோ நம்ம ஆல்ரெடி பெர்முடாவுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே இந்த இடம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என்னென்ன இந்த ஹைட்டஸ்ட் பிளேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். மேட்ச்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பிளேசஸ் இருக்குது, நம்ம ஹைடன் பிளேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பிளேசஸ்ஸு நம்மளுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணிவிட்டு இது இனிமேல் டிப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிப்புக்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த இடத்துல இந்த வீடு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல இந்த வெளில பால்கனி இருக்குது பார்த்திங்களா, இதில் நின்றுட்டு கரெக்டாக ஆங்கிள் வச்சுட்டு அந்த கூரை மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிளியர் வியூ கிடைக்கும். அதாவது இப்போ சுற்றிட்டு வராங்கன்னு பாருங்களா, எனிமையை அசால்ட்டாக போட்டு தரலாம். இங்கே வச்சு சரியான இடம் இந்த இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடு பக்கத்தில் இந்த கூரை வீடு இருந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல பக்கத்தில் ஜம்ப் பண்ணிடலாம் ஈஸியாக. தென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் வியூ, ஒரு ஜென்டில் ஹைட் வியூ கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ளூ ஹோல் போட்டு இந்த கார் மேலே ஏறி இந்த ப்ளூ ஹோல் மேலே ஏறிட்டு அப்படிங்கிறது இந்த லாரிக்கு இதாக வரும் டெம்போக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு இந்த ஸ்லோப்பில் இறங்கி வராங்க பாருங்கள், ஒரு எனிமி இறங்கி வரானா. ஸோ இவங்களை அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், கீழே நின்று அடிக்கிறத விட கொஞ்சம் மேடான இடத்துலேருந்து அடித்தா ஹெட்ஷாட் பலமாக வரும். அதுக்காக தான் இது ஸ்மார்ட் டிப்பு. இதெல்லாம் சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், பட் இனிமேல் வரப்போகிறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் இந்த பர்கேட்ரிக்கு நிறையா போடுவேன். ஸோ வந்து நிறைய டிப்ஸு லைனாக வந்துகிட்டே தான் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் லெஃப்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கண்டெய்னர்ஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், இதில் நீங்கள் வந்து மேலே ஏறிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ப்ளூ ஹோல் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ரெண்டாவது நான் போகிற டிப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் இல்லாமல் ஏறுறதுக்காக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கிடைக்கும், வேறு லெவல் வியூ இது. இங்கே நம்ம கரெக்டாக உட்காந்துட்டோன்னா ஸ்குவாடே சமாளிக்கலாம் இங்கே உட்காந்து. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு மேட்ச்குள்ளே போனோன்னு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் சரியாக கேம் ப்ளே கூட பண்ணலாம். பாவம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் செத்து கிடையாதுங்க, அங்கே எனக்கு திட்டிகிட்டு இருந்தானுங்க அசீசமாக, அது வேறு விஷயம். சரி அதுதான் இப்போது வந்துட்டோம் இங்கே ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம உட்காந்துட்டு பண்ணலாம். சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடத்துல இது வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ட்ரிக்கு தான், ஏன்னா வந்து எனிமி பாம் தூக்கி போட்டுருவான். பட் கரெக்டான விஷயம் தான், இந்த இடத்துல அழகாக ஒரு ப்ளூ ஹோல் போட்டு உங்கள் ஃப்ரெண்டு, இதுக்கு மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு வேணும் கண்டிப்பாக. ஸோ இந்த உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அழகாக இந்த இடத்துல உட்கார சொல்லுங்க, டீசெண்டாக உட்கார சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏறி இந்த ப்ளூ ஹோல் மேலே ஏறிட்டிங்கன்னா இந்த கூரை மேலே அசால்ட்டாக போயிடலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த கிரனேட்னால எனக்குலேயே வருவாங்க, நான் எடுக்கும்போது தான் டிசைன் டிசைனாக என்ன பிளான் பண்ணி கொள்ளுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதுதான் இது வந்து இதெல்லாம் நான் ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் போகிறேன். இந்த இதெல்லாம் எடுத்து சக்ஸஸ் ட்ரிக்லாம் எடுத்து நான் தனியாக போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எடுத்து வந்தேன். இதுவும் ஆக்சுவலாக ஃபேரியட் ட்ரிக் தான், அதாவது இந்த இடத்துலேருந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் ஜம்ப் பண்ணலாம், பட் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டைம் செட் ஆகல. ஸோ அதனால தான் நம்ம வந்து பின்னாடி இதை ப்ரீஃபாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ இன்னும் நிறைய டிப்ஸ் வரப்போகுது. இந்த ட்ரிக்கு செம்மையாக இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதே வீடு தான், அந்த பிளாக் வீட்லே இந்த ஸ்டார்ஸில் ஏறிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ளூவால் போட்டுருணும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக டீம்மேட்ஸ் தேவையில்லை, பட் நான் சும்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூவால் போட்டுக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு அழகாக அதில் ஏறிட்டு இந்த ப்ளூவாலில் ஏறிட்டு இந்த கூரை மேலே அசால்ட்டாக ஏறிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தடுமாறுச்சு. ஸோ எல்லாருக்கும் தடுமாறுறது ஜகஜம் தானே. ஸோ அந்த மாதிரி எனக்கும் பயங்கரமாக தடுமாச்சு. சரி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கே எகிர வெளில வெளில குதிச்சுட்டு இருக்கேன். என்னடா அப்படிலாம் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு கரெக்டாக எகிரணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டு இருந்தாரு. சரி அப்படியே அழகாக குவால் மேலே ஒரு ஜம்ப்பு,
கரெக்டாக இங்கே ஆங்கிள் கிடச்சிச்சு, ஏறணுன்னே முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் வியூ தெரியும், ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி வேற லெவல் பிளேஸ் இது. எப்படியா இருந்தாலும் நடுவில் வந்து தான் வாங்க. இங்கே ஒரு லாங் ரேஞ்ச் கன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக சண்டை போட்டு முடிச்சிடலாம் டீமே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல அந்த கண்டெய்னர் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடில். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு குரோல் போட்டுருக்கீங்க. இது டீமேட் ஹெல்ப்லாம் தேவையில்லை, இங்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணால் இந்த இடத்துல உட்காந்துக்கலாம் ஆக்சுவலாக. பட் என்னால் உட்கார முடியல, அந்த ஃபெயிலியர் ட்ரிக் தான் இதுவும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன், கன்ஃபார்ம் நம்ம நீங்கள் ஷேரை தட்டி விட்டு நல்லா ரீச் கிடச்சிச்சின்னா இதை ப்ரீஃபாக இன்னும் நிறைய டிப்ஸு தென் ஹைட்டாக ஏறுறதுக்கும் சொல்லித்தருவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நடுவில் இவனுங்க வேறு எனிமி வேறு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு கடுப்பாயிடுச்சு, சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான் பட் நம்ம நான் இன்னொரு ட்ரிக் போட்டிருக்கேன்னு சொன்னல, பெர்முடாவில் நிறைய ட்ரிக்ஸ் எடுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ இதுதான். ஸோ அதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி நிறையா விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் சார், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை தட்டி விட்டு.